வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ். நடிகைகளுக்கு பட வாய்ப்புகள் வர்றது அவங்களோட நடிப்பு திறமையால் மட்டும் இல்லை, அவங்களோட அழகுக்காகவும் தான். இதுக்காக நடிகைகள் தங்கள் முகத்தை அழகாக மாற்றுறதுக்கு மேக்கப் மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிற பழக்கம் பாலிவுட்ல தான் அதிகமாக இருந்துச்சு, இப்போ கோலிவுட்லேயும் ஆரம்பமாயிருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்ட கோலிவுட் நடிகைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை சமந்தா, இவங்க 2012 பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததா தமிழ் தெலுங்கில் டாப் ஹீரோயினாக இருக்கிற காஜல், இவங்க தன்னோட முகத்தை அழகாக்க ஃபேஸில் சின்ன சின்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, இவங்க குண்டாக இருந்த தன்னோட உடம்பை ஒல்லியாக்க காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிது. நடிகை அசின், இவங்க தன்னோட லிப்ஸை அழகாக்குறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க, ஆனாலும் எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக தெரியல. அடுத்ததா ஸ்ருதிஹாசன், இவங்களோட முதல் படம் ஹிந்தியில் தான். இந்த படத்துக்கு பிறகு தன்னோட முகத்தை அழகாக்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ முன்னணி ஹீரோயினாக மாறிட்டாங்க. நடிகை ஸ்ரீதேவி, 80s 90s தென்னிந்தியாவை கலக்கின இவங்க அதுக்கு பிறகு ஹிந்தி படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்காக தன்னோட அழகை இன்னும் அதிகமாக்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் முதல் முதலாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது ஸ்ரீதேவி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.